வணக்கம். இது அகிலம் ஊடகத்தின் உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அதிபரான பின் முதன்முறையாக ஆசிய பயணம் மேற்கொள்ளும் யோ பைடன். இலங்கை அரசு திவாலாகிவிட்டது, அந்நாட்டிலிருந்து வெளியான அறிவித்தல். முட்டாள்தனமாக ரஷ்யா குண்டுகளை வீசி வருகின்றது. அழிந்து வரும் தேனீக்களை பாதுகாக்க இன்று உலக தேனீக்கள் தினம் கடைபிடிக்கப்படுகின்றது. இந்தியாவிற்கு பாகிஸ்தானால் காத்திருக்கும் புதிய ஆபத்து. உக்ரைனுக்கு 18.4 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி வழங்கப்படுகின்றது. உலக அளவில் கொரோனாவிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை அதிகரித்தது. கிழக்கு உக்ரைனிலிருந்து 17,000 பேர் வெளியேற்றப்பட்டார்கள். உணவு தானிய விநியோகத்தில் பாகுபாடு கூடாது. உலக சுகாதார அமைப்பு 20% சரிந்த சர்வதேச கொரோனா பாதிப்பு எண்ணிக்கையென செய்தி வெளியிட்டது. இனி தொடர்பென விரிவான செய்திகள். இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் ஆகிய நாடுகளுடன் உருவாக்கப்பட்டுள்ள குவாட்டினம் நாட்கர கூட்டமைப்பின் உச்சி மாநாடு ஜப்பானில் வருகின்ற 24ஆம் தேதி நடைபெறவுள்ளதுடன் குவாட் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக அமெரிக்க அதிபர் யோ பைடன் அவர்கள் ஜப்பான் செல்ல உள்ளார். முன்னதாக இன்று தென்கொரியா செல்லும் அவர் தென்கொரியா அதிபர் மற்றும் அதன் பிறகு ஜப்பான் பிரதமரை சந்தித்து பல்வேறு முக்கிய ஆலோசனைகளை மேற்கொள்ள உள்ளதுடன் அமெரிக்க அதிபராக யோ பைடன் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு ஆசிய நாடுகளுக்கு அவர் மேற்கொள்ளும் முதல் பயணம் இது என்பதும் தெரிவிக்கத்தக்கது. இலங்கையில் பயிர் செய்வதற்கு உரமில்லை, இதனால் நெல் சாகுபடி பருவத்தில் முழு உற்பத்தியும் இருக்காது என்றும் அவர் கவலை வெளியிட்டார்கள். எனவே ஆகஸ்ட் மாதம் முதல் இலங்கையில் உணவு நெருக்கடி ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதாகவும் அந்த ஊர் விவசாயிகள் கூறினார்கள். இந்நிலையில் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் இலங்கையில் உணவு நெருக்கடி ஏற்படக்கூடும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளதுடன் தொற்று நோய் மற்றும் உக்ரைன் போர் ஏற்பட்ட உலகளாவிய அதிர்ச்சியலைகளால் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி மற்றும் அரசியல் நெருக்கடியுடன் போராடி வரும் இலங்கை அதன் வரலாற்றில் முதல் தடவையாக தனது கடனை திருப்பி செலுத்தவில்லை என கூறியுள்ளது. வெளிநாடுகளிலிருந்து முக்கிய மூலப்பொருட்கள் இறக்குமதி செய்வதற்கு இன்றியமையாத குறைந்து வரும் வெளிநாட்டு பண கையிருப்பை பாதுகாப்பதற்காக சர்வதேச கடன்களை திருப்பி செலுத்துவதை நிறுத்துவதாக இலங்கை கடந்த மாதம் கூறியது. கடந்த 70 ஆண்டுகளுக்கு மேலாக மிக மோசமான நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக கடனை திருப்பி செலுத்தவில்லை என மத்திய வங்கி கூறியுள்ளது. இலங்கை அரசு திவாலாகிவிட்டதாக அந்நாட்டின் மத்திய வங்கியானது அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளமையும் தெரிவிக்கத்தக்கது. கிழக்கு உக்ரைனில் போர் தீவிரமாகின்ற நிலையில் டான்பாஸ் பிராந்தியத்திலிருந்து 17,000 பேர் வெளியேற்றப்பட்டுள்ளதாக ரஷ்யா கூறியுள்ளது. கிழக்கு உக்ரைனில் ரஷ்ய படையினரின் தாக்குதல் வலுத்து வருகின்றதுடன் இதையடுத்து அங்கு டான்பாஸ் பிராந்தியத்தின் டொனெக்ஸ், லூகான்ஸ் ஆகியவற்றின் அபாயகரமான பகுதிகளிலிருந்து கடந்த 24 மணி நேரத்தில் 17,000க்கும் மேற்பட்டோர் வெளியேற்றப்பட்டார்கள். அவர்களில் 2004 பேர் குழந்தைகள் ஆவார்கள். இந்நிலையில் டான்பாஸ் பிராந்தியம் முழுமையாக அழிக்கப்பட்டு உள்ளதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் கவலை தெரிவித்துள்ளதுடன் டான்பாஸில் ரஷ்ய ஆக்கிரமிப்பாளர்கள் இன்னும் அழுத்தம் கொடுக்க முயற்சிப்பதாக கூறினார். முடிந்தவரை உக்ரைனியர்களை கொல்ல வேண்டும் என்ற நோக்கத்துடன் நடத்தப்படும் இனப்படுகொலை இது என்பதும் தெரிவிக்கத்தக்கது. ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 20 அன்று அழிந்து வரும் தேனீக்களை பாதுகாக்க உலக தேனீக்கள் தினம் கொண்டாடப்படுகின்றது. சுறுசுறுப்புக்கு உதாரணமாக சொல்லப்படும் தேனீக்கள் இயற்கையை சமநிலையாக வைத்துக் கொள்வதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றது. அவை உற்பத்தி செய்யும் தேனானது பல விதங்களில் சித்த மருத்துவத்தில் மருந்தாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றதுடன் தேனீக்கள் பெரும் கூட்டமாக வாழ்கின்றது. தேனீக்கள் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் ஆற்றல் பெற்றதாகும். ஆண்டுக்கு 100,000 கிலோமீட்டர் தூரம் பயணித்து தன்னுடைய உணவு தேவைக்காக தேனீ பூக்களிலிருந்து தேனீ எடுக்கின்றது என்றாலும் அதன் மூலம் அதிக பயனடைவது என்னவோ மனித குலம்தான். தேன் மூலம் ஒவ்வொரு நாடும் பல கோடி ரூபாய் அளவிற்கு வருவாயிட்டு உதவுவதோடு அது மருத்துவப் பொருளாகவும் திகழ்கின்றது. தேனீக்கள் சுற்றுச்சூழலுக்கு மாத்திரமன்றி மனித வாழ்க்கைக்கு பேருதவியாக உள்ளது. குறிப்பாக விவசாயிகளுக்கு இவை செய்யும் உதவியால பெரியது. தேனீக்களின் வாழ்க்கை முடிகின்றதெனில் உங்களுக்கான அழிவும் காத்து கொண்டிருக்கின்றது என்பதை மறவாதீர்கள் என ஆராய்ச்சியாளர்கள் ஒரு புறம் எச்சரிக்கை விடுத்தார்கள். அமெரிக்க பாராளுமன்றத்தின் ஆயுதப்படை சார்பான செயற்குழு கூட்டத்தில் அமெரிக்க உளவுத்துறை அதிகாரியான லெப்டினன்ட் ஜெனரல் ஸ்காட் போரிசன் அவர்கள் இந்தியா பாகிஸ்தான் உறவு குறித்து பேசியுள்ளார். 2019 புல்வாமா தாக்குதலுக்கு பின்னர் இந்தியா பாகிஸ்தான் உறவு மோசமாக இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளதுடன் இந்தியாவினுடைய அணு ஆயுதங்கள் ராணுவ பலத்தை பார்க்கும் பாகிஸ்தான் தங்கள் நாட்டு அணு ஆயுதங்களை முக்கியமாக கருதுகின்றதாகவும் தெரிவித்தார். தனது ஆயுதங்களை கொண்டு ராணுவத்திற்கு பயிற்சி வழங்கும் பாகிஸ்தான் அணு ஆயுதங்களை நவீனமயப்படுத்தவும் செய்யும் அதிகரிக்கவும் செய்யும் என எச்சரித்து உள்ளார்.
உக்ரைன் மீது ரஷ்யா போரில் ஈடுபட்டு வருகின்றது. இதனால் உக்ரைன் மிகுந்த பாதிப்புக்கு ஆளாகின்றது. அந்நாட்டு மக்கள் அகதிகளாக அண்டை நாடுகளுக்கு தஞ்சமடைந்து வருகின்றார்கள். எனினும் உக்ரைனுக்கு அமெரிக்கா போன்ற நாடுகள் தேவையான நிதியுதவி அளித்து வருகின்றதுடன் இந்நிலையில் உக்ரைனுக்கு உதவி G7 கூட்டமைப்பு நாடுகள் முன்வந்து உள்ளது. போரினால் பாதிக்கப்பட்டுள்ள உக்ரைனிய மக்களுக்கு அடிப்படை தேவையை நிறைவேற்றுவதை உறுதி செய்வதற்காக இந்த நிதி வழங்குவதாக G7 கூட்டமைப்பு தெரிவித்தது. சீனாவின் முகா நகரில் 2019 கொரோனா வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. தற்போது கொரோனா வைரஸ் 221 நாடுகள் பிரதேசங்களுக்கு பரவி பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனாவை கட்டுப்படுத்த தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையிலும் வைரஸ் பாதிப்பானது அதிகரித்து வருகின்றது. இந்நிலையில் உலகம் முழுவதும் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 52,55,31,201 அதிகரித்து உள்ளது. கொரோனா பாதிப்பிலிருந்து இதுவரையில் 400 பேர் குணமடைந்து உள்ளார்கள். ஆனாலும் கொரோனா வைரஸால் உலகம் முழுவதும் இதுவரையில் 62,96,913 பேர் உயிரிழந்து உள்ளார்கள். அமெரிக்காவில் ஒரே நாளில் 86,379 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதுடன் ஒரே நாளில் தொற்று பாதிப்பால் 200 பேர் உயிரிழந்து உள்ளார்கள். மரியப்போ நகரில் உள்ள அஜோ உருக்காலையில் உள்ள சுரங்கங்களில் தங்கியிருந்த வீரர்கள் 1,000 பேர் வெளியேற்றப்பட்டதாக செய்திகள் தெரிவித்தது. இந்நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 800 பேர் சரணடைந்துள்ளதாக ரஷ்யா கூறியது. இதையொட்டி ரஷ்ய ராணுவ அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் கடந்த 24 மணி நேரத்தில் 871 உக்ரைன் படை வீரர்கள் சரணடைந்ததுடன் கடந்த 16 தேதியிலிருந்து 1,730 பேர் ஆயுதங்களை கைவிட்டு உள்ளார்கள். சரணடைந்துள்ள வீரர்களில் 80 பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. மேலும் கிழக்கு உக்ரைனில் போர் தீவிரமாகின்ற நிலையில் டான்பாஸ் பிராந்தியத்திலிருந்து 17,000 பேர் வெளியேற்றப்பட்டுள்ளதாக ரஷ்யா கூறி வருகின்றதுடன் கிழக்கு உக்ரைனில் ரஷ்ய படையினரின் தாக்குதலும் வலுத்து வருகின்றது. இந்நிலையில் அங்கு டான்பாஸ் பிராந்தியத்தின் டொனெக்ஸ், லூகான்ஸ் ஆகியவற்றின் அபாயகரமான பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் 17,000 மேற்பட்டோர் வெளியேற்றப்பட்டு உள்ளார்கள். அவர்களில் 2,004 பேர் குழந்தைகள் ஆவார்கள். இந்த தகவலை ரஷ்ய பாதுகாப்பு கட்டுப்பாட்டு மையத்தினுடைய தலைவரான மிகைல் மெஜின்சே அவர்கள் தெரிவித்துள்ளார். உக்ரைன் போரால் பல நாடுகள் உணவு பற்றாக்குறை நெருக்கடி அபாயத்தை எதிர்நோக்கியுள்ள சூழலில் சர்வதேச உணவு தானிய விநியோகத்தில் நாடுகளிடையே பாகுபாடு காட்டக்கூடாது என ஐநாவில் இந்தியா வலியுறுத்தியது. இதுகுறித்து உணவு பாதுகாப்பு சார்பான ஐநா நடத்திய அமைச்சர்கள் நிலையிலான சர்வதேச மாநாட்டில் மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சரான வீணா முரளிதரன் அவர்கள் பேசியதாவது, தற்போது உலகின் ஏராளமான நாடுகள் விலைவாசி உயர்வு மற்றும் உணவு தானிய பற்றாக்குறையில் சிக்கி தவிக்கின்றது. இந்தியா போன்ற போதிய உணவு தானிய கையிருப்பு வைத்துள்ள நாடுகளிலேயே உணவுப் பொருளின் விலைகள் வருகின்றது. இதன் மூலம் உணவுப் பொருட்கள் பதுக்கி வைக்கப்படுவது தெரிய வருகின்றதாகவும், அத்தகைய செயல் தொடர்ந்தும் நடைபெறுவதை நாம் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது எனவும் இதன் போது அவர் சுட்டிக்காட்டினார். சர்வதேச அளவில் கொரோனாவுக்கு பலியானோரின் வாராந்திர எண்ணிக்கை கடந்த வாரம் 21% குறைவடைந்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்தது. இதுகுறித்து அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது, மார்ச் மாத இறுதியிலிருந்து தொடர்ச்சியாக குறைந்து வந்த வாராந்திர கொரோனா பாதிப்பு கடந்த வாரத்தில் 1% அதிகரித்துள்ளது. அமெரிக்கா, மேற்காசியா, ஆப்பிரிக்கா பிராந்தியங்களில் கொரோனா பரவலால் இந்த எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. எனினும் அந்த நோய்க்கு பலியானவர்களின் வாராந்திர எண்ணிக்கை கடந்த வாரம் 21% சரிவடைந்துள்ளதாக அந்த அறிக்கையில் மேலும் கூறப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள கிளம்புடக்கத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.